ஹாய் நண்பா, இது உங்கள் என்ஜிபி பிக்சர்ஸ் எடிட்டிங் யூடியூப் சேனல். நான் அவங்க கூகுள் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நண்பா, பேக்ரவுண்டு எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் நண்பா. எல்லோரும் சில பேர் வந்து பிக்சார்ட்டில் போயிட்டு தான் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுவீங்க, இல்லைன்னா அதுக்குன்னு ஒரு ஆப் கூட இருக்கலாம் நண்பா. ஆனால் நம்ம வந்து எதில் பண்ண போகிறோம்னா, குரோமில் போயிட்டீங்கன்னா குரோமில் வந்து ரிமூவ் பிஜின்னு கொடுத்தாலே போதும். அதில் அப்லோடு ஃபோட்டோ காமிச்சு அதை அப்லோட் அந்த ஃபோட்டோ அப்லோட் எந்த ஃபோட்டோ கட் பண்ணணுமோ அந்த ஃபோட்டோவை கொடுத்தீங்கன்னா அதுவே பின்னாலுக்கு பேக்ரவுண்டு ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் நண்பா. சரி ஓகே நண்பா, இப்போ நான் கேலரியில் ஒரு ஃபோட்டோ காமிக்கிறேன், அந்த ஃபோட்டோவை பார்த்துக்கோங்க. இப்போ அந்த ஃபோட்டோ வந்து இப்போ வந்து ஃபுல்லாக இருக்கும், அப்புறம் கட் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு பாருங்கள். சரி, இந்த ஃபோட்டோ காமிக்கிற பார்க்கு இப்போ பாருங்கள் நண்பா. ஓகே நண்பா, நான் இந்த ஃபோட்டோவை எடுத்துக்கிறேன் நண்பா. இப்போ வந்து இது கட் பண்ணாமல் தான் நண்பா இந்த ஃபோட்டோ இருக்குது உங்களுக்கு. இது வந்து நம்ம எப்படி உங்களுக்கு கட் பண்ணி இப்போ தனியாக எப்படி கட் பண்ணி காமிக்கிற மட்டும் பாருங்கள் நண்பா. சரி ஓகே நண்பா, இப்போ வந்து உங்கள் செல்லில் இருக்க இன்டர்நெட் ஆன் பண்ணிக்கோங்க நண்பா. நான் ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணக்கப்புறம் உங்கள் க்ரோம் ப்ரௌசர் இருந்தாலும் ஓகே, கூகுள் இருந்தாலும் ஓகே, எந்த ப்ரௌசர் இருந்தாலும் சரி, போய்க்கோங்க, உள்ளே போய்க்கோங்க. போனீங்கன்னா சர்ச் பாக்ஸில் கிளிக் பண்ணிங்கன்னா ரிமோ பிஜின்னு கொடுங்க நண்பா. பார்த்தீங்கன்னா ரிமோ பிஜின்னு அங்கே எழுதியிருக்கு பாருங்கள். நான் ரிமோ பிஜின்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்தக்கப்புறம் இதாகவும் லோட் ஆகுதும். லோட் ஆனதுக்கப்புறம் முதல்லாம் வந்து ஃபஸ்ட்டாக வந்து ஒன்று நிற்கும் பாருங்கள், ரிமோ பிஜின்னு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறது கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன கேட்கணுமா, இது வந்து இக்னோர் கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நண்பா, இப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரூல் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே அப்லோடு இமேஜ்னு இருக்கும், நான் ரவுண்ட் பண்ணி காமிக்கிற பாருங்க. இந்த அப்லோடு இமேஜ்னு இருக்கும் பாருங்க. இங்கே வந்து நீங்கள் எந்த இமேஜை இது பண்ணுறீங்க, எந்த இமேஜை நீங்கள் பின்னால் பேக்ரவுண்டு ரிமூவ் பண்ணிக்கிறீங்க, அந்த இமேஜை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். இப்போ நான் ஒரு அப்லோடு கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணக்கப்புறம் என்னோடய ஃபோட்டோஸ் எல்லாமே காமிக்கிறதுல. இப்போ வந்து நான் ஒரு காட்டுறேன் பாருங்கள், ஒரு இமேஜை நான் அந்த விஜய் ஃபோட்டோ ஒரு ஃபோட்டோ நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு டன்னு மேலே காமிக்கும், டன் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் நண்பா, இப்படி அப்லோட் அங்கே ஆகும். வெறும் வெறும் 5 செகண்ட்ஸில் இதாகிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இதாகிடுச்சு பாருங்கள், கட் பண்ணி வச்சு பாருங்கள். நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ கட் ஆகிடுச்சு பாருங்கள். பின்னால் இருக்க பேக்ரவுண்டை கட் பண்ணியே கொடுத்துருச்சு நமக்கு. பாருங்க எந்த வேலையும் வெறும் 5 செகண்ட்ஸ் தான் நண்பா, அதுக்குள்ளே நமக்கு பின்னால் இருக்க பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான் நண்பா, சிம்பிள் நண்பா. இந்த இமேஜ் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுனா, எப்பயும் போல அந்த இமேஜ் அழுத்தி பிடிச்சிங்கன்னா டவுன்லோடுன்னு இமேஜினுக்கு அதை கொடுத்தீங்கன்னா கீழே டவுன்லோட் ஆகும் நண்பா. ஓகே நண்பா, அப்படியே நீங்கள் அந்த இமேஜை உங்களுக்கு காட்டுற பாருங்கள் நண்பா. இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓப்பன் கிளிக் பண்ணி இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் இமேஜ் கட் பண்ணது பாருங்கள். அவ்வளோதான் நண்பா, சிம்பிள், வெறும் 5 செகண்ட்ஸில் உங்களுக்கு கட் பண்ணி கொடுத்துருச்சு நண்பா. ஓகே நண்பா, இது வந்து உங்களோட கேலரியில் சேவ் ஆகிடும். நீங்கள் எப்பயும் போல வீடியோ எடிட்டிங் பண்ணணுமா பண்ணிக்கலாம் நண்பா. எந்த இமேஜாலும் சரி, வெறும் 5 செகண்ட்ஸில் உங்களுக்கு பண்ணி கொடுத்துரு நண்பா. சரி ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்டாக இருந்துச்சுன்னா கமெண்ட் மறக்காமல் பண்ணுங்கள் நண்பா. நாங்கள் மறக்காமல் ரீப்ளை பண்ணுங்கள் நண்பா. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா, ப்ளீஸ் நண்பா. சரி ஓகே நண்பா, நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம் நண்பா. பாய் நண்பா.